இன்றைய முக்கிய செய்திகள். ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி. திமுகவினருக்கு தலைமை கழகம் வேண்டுகோள். கோரமண்டலம் ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு திமுகவினர் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும் என அக்கட்சியின் தலைமை கழகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. மேலும் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் கருணாநிதி பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளது. இது தொடர்பாக திமுக தலைமை கழகம் விடுத்துள்ள அறிவிப்பு வருமாறு. கொல்கத்தாவிலிருந்து சென்னை நோக்கி வந்த கோரமண்டலம் எக்ஸ்பிரஸ், பெங்களூரு ஹவுகாரா அதிவிரைவு எக்ஸ்பிரஸ் ரயில் மற்றும் சரக்கு ரயில் ஆகிய மூன்று ரயில்கள் ஒடிசாவில் பயங்கர விபத்திற்குள்ளாகின. 230 மேற்பட்டோர் பலியாகியுள்ளது. நாட்டையும் நாட்டு மக்களையும் முழுக்கி அனைவரையும் பேரதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. மனித உயிர்கள் கொடுத்து கொத்தாக உயிரிழந்துள்ளன. இந்த படும் மோசமான விபத்து 900 மேற்பட்டோர் படுகாயமடைந்து மீட்கப்பட்டவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இத்தகைய சோகமான சூழ்நிலையில் தன் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளியவர்களுக்கு மனித உரிமைகளுக்காகவும் மனித நேயத்திற்காகவும் உறக்க குரல் எழுப்பி பாடுபட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 100 பிறந்தநாள் கொண்டாட்டங்களை நடத்துவது சரியல்ல என்று கழகத் தலைவர் அவர்கள் முடிவு செய்துள்ளார். மேலும் இதே போல் வீடியோஸை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க.